அது மெட்ரோ ரயில் பணிகளை பொறுத்தவரை நாம் தொடக்கத்திலிருந்தே காலை முதல் சொல்லி வரக்கூடிய ஒன்றே ஒன்று, சென்னை போன்ற ஒரு பெருநகரம், ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில காலத்தின் வளர்ச்சிக்கு ஏற்ப மெட்ரோ ரயில் போன்ற திட்டங்கள் தேவையா என்றால் நிச்சயம் தேவை. அதை எவ்வளவு விரைவாக அமல்படுத்த முடியுமோ அவ்வளவு விரைவாக அமல்படுத்துவது நகரனுடைய போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கு உதவும். ஆனால் நாம் தொடக்கத்தில் சொன்னது போன்று மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெறக்கூடிய இடத்திலேயே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கும், இன்கன்வீனியன்ஸ் டுடே ஃபார் பெட்டர் டுமாரோ என்று எழுதியிருப்பாங்க. அதாவது இன்றைய அசௌகரியம் நாளைய சௌகரியமான ஒரு இடத்துக்கான தேவை என்று எழுதியிருப்பார்கள். ஆனால் இந்த இடத்தில் மக்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளாக நாம் கலாயில் பார்த்தது என்பது அந்த அசௌகரியம் எந்த எல்லை வரையானது என்பதுதான். ரொம்ப சுருக்கமாக அதே சமயம் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், மெட்ரோ ரயில் பணிகளுக்காக சாலைகளை மறிக்கும் போது, போக்குவரத்தை மாற்றி விடும்போது மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த மாற்று பாதை என்பது தரமானதாக இல்லை. இது மிக முக்கியமான முதல் குற்றச்சாட்டு மக்கள் வைத்தது. இரண்டாவது, மெட்ரோ பணிகளுக்காக சாலையை மறிக்கக்கூடிய இடத்தில் மெட்ரோனுடைய அந்த கனரக வாகனங்கள் வருவதால் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சாலைகள் சேதமடைகின்றன. அந்த சேதமடைந்த சாலைகளை விரைந்து சரி செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு விடாமல் சேதமடைந்த சாலைகளாகவே விட்டிருக்கிறார்கள். இது இரண்டாவது. மூன்றாவது, நகரனுடைய முக்கிய பகுதியான டி நகர் அல்லது வடசென்னையுடைய முக்கிய பகுதியில் போக்குவரத்து மாற்றத்தை செய்யும் போது முன்கூட்டியான அறிவிப்புகள் தரப்படுவதில்லை. நான்காவது மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், மெட்ரோ ரயில் பணிகளுக்காக சாலைகள் மறிக்கப்பட்டு மாற்றுப்பாதையில் விடும்போது அந்த மாற்றுப்பாதையில் மாநகராட்சி சார்பிலும் மெட்ரோ வாட்டர் சார்பிலும் பாதாள சாக்கடை, மழைநீர் வடிகால், சாலை அமைப்பது போன்ற பணிகள் நடைபெறுவதால் எந்த சாலையில் சென்றாலும் குண்டும் குழியுமாக இருக்கிறது, மண் புழுதி எழுகிறது என்கிற குற்றச்சாட்டு தான் பிரதானமாக மக்கள் மத்தியில் வைக்கப்படுகிறது. அப்படி என்றால் ஒருவர் சராசரியாக இந்த பணிகளுக்கு முன்பு தனது இல்லத்திலிருந்து உணவகத்திற்கோ பள்ளிக்கோ கல்லூரிக்கோ சென்ற நேரத்தை விட, சென்ற தூரத்தை விட 3 மடங்கு தூரம் அதிகமாகிறது. 3 மணி நேரத்திற்கு மேலாக அவர்களுக்கு அந்த சிக்கல் வாழ்வியல் ரீதியிலே மாற்றம். காலையில் கிட்டத்தட்ட 1-2 மணி நேரத்துக்கு முன்பே புறப்பட வேண்டியது இருக்கிறது. மாலையில் பணி முடித்து திரும்பும் போதும் 1-2 மணி நேரங்கள் போக்குவரத்துக்கு செலவு செய்வதால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல், அதே போன்று சுவாசக் கோளாறுகள், மண் தூசு உள்ளிட்ட விஷயங்கள் ஏற்படக்கூடிய வியாதிகள், தீதிரீரென ஏற்படக்கூடிய பள்ளங்களில் விழுந்து காயங்கள் ஏற்படுவது, உயிரிழப்புகள் ஏற்படுவது என மிகப்பெரிய வாழ்வியல் மாற்றத்திற்கே சென்னை வாசிகள் உட்பட்டிருக்கிறார்கள். மற்றொன்று, இதற்கு முன்பு நடைபெற்ற மெட்ரோ ரயில் பணிகளின் போது இருந்த ஒரு ஒழுங்கு கட்டமைப்பு, மெட்ரோ ரயில் பணியாளர்கள் இன்று போக்குவரத்தை சரி செய்வார்கள், கனரக வாகனங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்குள் தான் வர வேண்டும் என கட்டுப்பாடு இருந்தன. இந்த முறை அது எதுவுமே இல்லாமல் பகல் நேரத்திலும் மெட்ரோவில் உள்ள கனரக வாகனங்கள் உள்ளே வருகின்றன, இரவு நேரத்திலும் உள்ளே வருகின்றன. சில இடங்களில் அடைக்கப்படுகிறது, சில இடங்களில் அடைக்கப்படுவதில்லை, சில இடங்களில் பணிகள் முடிந்தாலும் அடைத்து வைத்திருக்கிறார்கள் என மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கள் மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் மீது வைக்கப்படுகின்றன. மிக தெளிவாக அல்லது இறுதியாக சொல்ல வேண்டும் என்றால், மெட்ரோ ரயில் நிர்வாகம், சென்னை மாநகராட்சி, சென்னை மெட்ரோ வாட்டர், இந்த 3 நிறுவனங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒத்துழைப்பின்மை அதுதான் இவற்றுடைய பெரிய சிக்கலுக்கு காரணமாக அமைகிறது. ஏனெனில் டெல்லி, பெங்களூர் உள்ளிட்ட நகரங்களில் மெட்ரோ ரயில் பணிகள் மேற்கொள்ளப்பட போது இருந்த சிக்கல்கள் எதுவும் இந்த அளவிற்கு இல்லாத ஒரு சூழ்நிலையில் சென்னையில் சந்திப்பதற்கான காரணம் என்பது இந்த 3 நிறுவனங்களுக்குள்ளே ஒருங்கிணைப்பு இல்லாததான் என்று சொல்லப்படுகிறது. சாலையில் வாகனங்கள் குறையற்ற சாலையில் பயணிப்பதால் வாகனங்கள் ஏற்படக்கூடிய பழுதுகள் என சத்தம் இல்லாமல் ஒரு சராசரியாக ஒரு சென்னை வாசி மிகப்பெரிய சிக்கலை சந்தித்து வருகிறார். அதற்கு அடுத்தபடியாக இவ்வளவு நாள் நாம் பேசின பிரச்சனை என்பது வாகன ஓட்டிகளுக்கானது. பேருந்துகளை பயன்படுத்திய பொதுமக்கள் தான் இன்னும் அதிக சிக்கலுக்கு உள்ளாயிருக்கிறார்கள். ஏனெனில் மெட்ரோ ரயில் பணிகளுக்காக பல பேருந்து நிறுத்தனங்கள் தரையாக பெயர்த்து அகற்றப்பட்டிருக்கின்றன. அப்படி அகற்றப்பட்ட இடங்களில் பேருந்துகள் செல்கிறது. ஆனால் பேருந்து நிறுத்தங்களோ அல்லது பேருந்து நிறுத்தங்கள் மாற்றப்படும் போது அந்த இடத்தில் மக்களுக்கு தேவையான விஷயங்களும் செய்திடப்படவில்லை. நீங்க வடபழனி முதல் போரூர் வரை எடுத்த சாலை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது வடசென்னை பகுதியில் எந்த சாலையில் மெட்ரோ பணிகள் நடைபெறும் எடுத்துக்கொண்டாலும் சரி, அங்கு இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தங்கள் அகற்றப்பட்டு பேருந்து நிறுத்தங்கள் முறையாக இன்னும் வைக்கப்படவில்லை என்பதுதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு. உடனுக்குடன் ஒரு சாலை சேதமடைந்தால் உடனுக்குடன் அந்த சாலையை சரி செய்ய தர வேண்டியது மெட்ரோலினுடைய பணி. அதே போன்று மண் குவியல் பெரும்பகுதி வெளியேற்றப்படவே இல்லை, அந்தந்த பகுதிகளிலேயே மண் குவியல் வைக்கப்படுகிறது. அப்படி மண் குவியலை வெளியேற்றினாலும் அதை முறையாக மூடி அந்த மண் வேறொரு பகுதிக்கு செல்லாமல் இருப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. இப்படியான குற்றச்சாட்டுகளின் காரணமாகத்தான் வளர்ச்சிக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை மக்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு கட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் பணிகள் நடைபெறுவதால் சராசரியாக ஒரு சென்னை வாசி 1 கிலோமீட்டர் சென்றடைய வேண்டிய ஒரு இடத்திற்கு 8 கிலோமீட்டர் பயணிக்கிறார், 2 மணி நேரத்தில் சென்றடைய வேண்டிய இடத்திற்கு 3
மூன்று மணி நேரம் செல்கிறார். போக்குவரத்து நெரிசலிலேயே மிகப்பெரிய சிக்கல் ஏற்படுகிறது. ஆம்புலன்ஸ் வாகனங்கள் குறிப்பாக மருத்துவமனை அதிகம் இருக்கிற பகுதிகளில் கூட மெட்ரோ ரயில் நிர்வாகம் முறையான அந்த ஏற்பாடுகளை செய்யாததால ஆம்புலன்ஸ் டிலே என்பதும் அதிகரித்திருப்பதாக 108 ஊழியர்கள் சிலரிடம் பேசும்போது நமக்கு தெரிய வருகிறது. பல இடங்களில் ஷேர் ஆட்டோ சிஸ்டம் வந்து கட் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப இது எல்லாத்துக்கும் உடனடியாக ஒரு ஆய்வுக்குழுவை மாநகராட்சி அமைத்து, மாநகராட்சி மேயர் தலைமையில் அமைத்து, சிக்கல்களின்றி பொதுமக்களுக்கு சிக்கலின்றி மெட்ரோவில் செல்லக்கூடிய அந்த இன்கன்வீனியன்ஸ் டுடே என்பதை எவ்வளவு தூரம் அசௌகரியம், இன்றைய அசௌகரியம் என்பதை எவ்வளவு தூரம் குறைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் குறைத்து இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை தான் எழுந்திருக்கிறது சிவப்பிரியா.